அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் மகர ராசி என்பவர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் காண்போம். வருகின்ற டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8:35 குருபுகான் மேசராசி அஸ்வினி நட்சத்திர 4ஆம் பாதத்தில் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். ஆவணி மாதம் 18ஆம் தேதி முதல் மார்கழி மாதம் 15ஆம் தேதி வரை ஒரு 120 நாட்களுக்கு குருபுகான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார். குரு வக்கரமடைந்தால் பெரும்பாலும் சுக்கரபுகானுடைய வீடுகளுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். கடந்த 3 ஆண்டுகாலமாக ராகுகேது நிலை மகர ராசிக்கு பெரும்பாலும் சாதகமாக இல்லை. 5 ஆண்டுகாலமாக 7.5 நாட்டுச்சனி விரயச்சனி ஜென்மசனி 5 ஆண்டுகாலமாக மகர ராசி என்பர்கள் தொடர் முயற்சி செய்து கொண்டு வருகிறீர்கள். என்னதான் முயற்சி செய்தாலும் என்னதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் பொருளாதார நிலை உயரவில்லை. கடந்த 1.5 வருடமாக 10ஆம் வீட்டில் கேதம் வந்திருக்கும் பொழுது தொழில் வேலை இல்லாமல் வீட்டிலேயே இருந்தவர்களை காண முடிகிறது. ஒரே கம்பெனியில் வேலையை செய்தவர்களோடு வேலையை விட்டுட்டு வந்தவர்களை காண முடிகிறது. இந்த ராகுகேது பெயர்ச்சிக்கு பிறகு பெரும்பாலும் மகர ராசி என்பவர்களுக்கு தொழில் வேலை மூலம் வருமான தடை அகல்கிறது. 4ஆம் வீட்டிலே சுகஸ்தானத்திலே குருபுகான் வக்கரம் நிவர்த்தி அடையும் பொழுது துணையால் வரும் இன்பம். மகர ராசி என்பவர்களுக்கு துணையால் வரும் இன்பம். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம். சண்டை சச்சரவுகள்லாம் தீர்த்து ஒன்று சேரலாம். அதற்குண்டான வாய்ப்புகளை குருபுகான் அருள்கிறார். 4ஆம் வீட்டிலே குருபுகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஒரு 4 மாத காலம் வீடு கட்டக்கூடியவர்கள், வீடு கட்டணும்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள் வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குருபுகான் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது சுப விரய செலவுகள் மகர ராசி அன்பர்களுக்கு கொடுக்கப் போகிறார். நிலபுல சொத்துக்கள், கிணறு வெட்டுவது, போர் போடுவது, நிலத்தை வந்து சமன் செய்வது, அந்த மாதிரியான வேலைப்பாடுகள் மகர ராசி அன்பர்கள் இந்த ஜனவரி மாதம் முதல் தொடங்கலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. குருபுகான் 4ஆம் வீட்டிலிருந்து அஷ்டமத்தை பாரி செய்யும் பொழுது கடன் கட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு. அசிங்க அகுமானம் போன்ற பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்து விடலாம். இன்பட்டி மகர ராசி என்பவர்களுக்கு பெரிய அளவு டென்ஷன் அவஸ்தைகள் குறைகிறது. குருபுகானுடைய நேர் 7ஆம் பார்வை துலா ராசியின் மேல் விழுகிறது. மகர ராசிக்கு 10ஆம் வீடு தொழிற்ஸ்தானம். தொழிற்ஸ்தானத்தை குருபுகான் பாரி செய்யும் பொழுது தொழில் வேலை வாய்ப்புகள் மகர ராசி என்பவர்களுக்கு இனிமேல் சிறப்பாக இருக்கப் போகும். நல்ல வேலை கிடைக்கும், தேடிக்கொண்டிருந்த வேலை கிடைக்கும், தொழில் வந்து விருத்தி அடையும், விவசாயத்தில் மகசூல் கூடும், ஆடு மாடு கால்நடை கோழி உபய வருமானம் பெருகும். மகர ராசி என்பவர்களுக்கு ஜென்ம சனி விலகிவிட்டது. வாக்கிய பஞ்சாங்கப்படியும் திருக்கணித பஞ்சாங்கப்படியும் 2024ஆம் வருடம் ஜனவரியிலிருந்து குடும்பத்திலே 2ஆம் வீட்டிலே சனிபுகான் சஞ்சாரம் செய்யப் போகிறார். அதனால் வந்து ஜென்ம சனி விலகிவிட்டாலே மகர ராசி என்பவர்களுக்கு திருப்தியான மனநிலை வந்துவிடும். பல வேதனை பல சோதனை அதெல்லாம் கடந்து வந்து விட்டீர்கள். இனிமேல் மீண்டும் 30 வருடங்கள் கழித்து தான் ஜென்ம ராசியில் சனிபுகான் சஞ்சாரம் செய்யப் போகிறார். அதனால் வந்து கவலை இல்லை. 2ஆம் வீட்டிலே சனி அமர்ந்து 4ஆம் இடத்தை பாரி செய்கிறார். 4ஆம் இடத்தில் குருபுகான் அமர்ந்திருக்கிறார். பெரும்பாலும் மகர ராசி அன்பர்கள், அதாவது 20 வயதில் இருக்கக்கூடிய பிள்ளை அப்பா பேச்சை கேட்காது. 60 வயதில் இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகள் பேச்சை கேட்க மாட்டார்கள். பெரும்பாலும் மகர ராசியில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தன்னுடைய மகன் மகள் அவர்களுடைய உழைப்பில் அவர்களுடைய பணங்களை விரய செலவுகள் செய்து விடாதீர்கள். பெரும்பாலும் மகர ராசியில் பிறந்தவர்கள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள்தான் வாலிபர்களாக செயல்படுகிறார்கள். 30 வயதிற்குட்பட்டவர்கள் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மகன் மகள் உழைப்பில் தன்னுடைய மனைவி உழைப்பில் நன்றாக சொகுசாக தான் இருக்கிறார்கள். மகன் மகள் உழைப்பை வீண் விரயம் செய்து விடாதீர்கள். 4ஆம் வீட்டிலே குருபுகான் வக்கரம் நிவர்த்தி அடையும் பொழுது மிக பலமாக இருக்கிறார். துணையால் தான் வரும் இன்பம் அப்படிங்கிறதில்ல, மற்ற வழியிலும் இன்பம் வரலாம். பணம் விரயம் செய்யாமல் பார்த்து கொள்வது மகர ராசி பெரியோர்களுக்கு நல்லது. 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள்
உங்களுடைய மகன் மகள் சம்பாதித்த பணத்தை விரயம் செய்து விடாதீர்கள். குருபகான் விரயத்தை பாரி செய்கிறார். இனிமேல் வந்து தூக்கம் நன்றாக வரும், உறக்கம் நன்றாக வரும், சுப செலவு சுப விரய செலவு மகர ராசி என்பதை கொண்டு உடல் ஆரோக்கியம் மேம்படும். நோய் நொடி மருத்துவ செலவுகள் மகர ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் முதல் மே மாதம் வரை குறையும். அதன் பிறகு குருபகான் ஐந்தாம் இடம் சென்று விடுகிறார். குருபகான் ஐந்தாம் இடம் சென்று மகர ராசியை பாரி செய்வார். பெரும்பாலும் எதிர்வரக்கூடிய மாத வருடங்கள் மகர ராசிக்கு நன்மையே. மூன்றாம் இடிலே ராகு, உங்களுடைய முயற்சியால் தன லாபம். எந்தளவு முயற்சி செய்து உழைக்கிறீர்களோ அந்தளவு பணம் பொருள் ஈட்டலாம். தைரியமாக செயல்படுவீர்கள், எடுத்த முயற்சி வெற்றி பெறும். ஒன்பதாம் இடிலே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இறை அருள் உண்டு, நிறைய கோயில்களும் ஆன்மீக சுற்றுலாக்கள் செல்வீர்கள். தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்டு இளைஞர்கள் செயல்படுங்க. தந்தையாரிடம் விதண்டாவாத பேச்சுகளை தவிர்ப்பது மகர ராசி இளைஞர்களுக்கு நல்லது. தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே இரண்டாம் வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க, யாரை நம்பியும் முன்னின்று செயல்படாதீர்கள். வாக்கிலே சனி அமர்ந்தால் நீங்கள் பேசும் பேச்சு மற்றவர்களுக்கு பாதகமாக போகும். அது குடும்பமாக இருந்தாலும் சரி, சுற்று வட்டார பகுதியாக இருந்தாலும் சரி, மகர ராசி அன்பர்கள் கொஞ்சம் தன்மையாக கனிவாக பிடிவாதமாக வைராக்கியமாக நான் தான் ராஜா அப்படின்னு மற்றவர்களை அதட்டாதீர்கள். கொஞ்சம் தன்மையாக கனிவாக பேசுங்க. மகர ராசி அன்பர்களுக்கு குரு வக்கரம் நிவர்த்தி அடையும் பொழுது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். வண்டி வாகன விரய செலவுகள் குறையும். அவசரமாக வேகமாக ஓடிக்கொண்டு இருந்தீர்கள், இனிமேல் வந்து பொறுமையாக நிதானமாக செயல்படுவீர்கள். மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. சனி பகவான் பார்வையில் குருபகான் அமர்ந்திருக்கும் பொழுது இதே தர்ம காரியங்கள் செய்வீர்கள். கோயில் கட்டுமான பணி, கோயில் கும்பாபிஷேகம், கோயில் திருவிழாக்களில் முன்னின்று செயல்படுவீர்கள். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சனி பார்வையில் குரு அமர்ந்திருக்கும் பொழுது கொஞ்சம் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமையாக செல்லுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து கொள்ளுங்கள். நண்பர்கள் உறவினர்களிடம் மனஸ்தாபங்கள் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். மகர ராசி என்பதற்கு நான்காம் வீட்டில் குரு அமர்ந்திருக்கும் பொழுது சிநேக விரோதங்களையும் ஏற்படுத்தி விடுவார். சிநேகிதர்களிடம் உறவினர்களிடம் சற்று விட்டு கொடுத்து செல்வது மகர ராசி என்பதற்கு சிறந்ததாக இருக்கும். இந்த காணொளியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களை, நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூறவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும், உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.